हेलो फ्रेंड्स, वेलकम टू माय चैनल जानसी ईसी कुक तमिल। इनकी नम्बर पाक पोर रेसिपी बेबी कॉर्न फ्राई। नल्ला क्रिस्पी आने इंद बेबी कॉर्न फ्राई वंदे टी टाइम ले सापड़ मोद रोम्ब सूपर बार रुकोंगे। इंद ईजी टेस्टी अंड क्रिस्पी आने ईवनिंग स्नैक्स नम्ब एप्पडी सेयलानु सोल्लिट्टु पाक्कलाम। अदुक्कु मुन्नाडी नम्ब चैनल सब्सक्राइब पण्णुंगा, सब्सक्राइब पण्णिक्कोंगा, कूडवे बेल ऐकान टच पण्णि ऑलुंगिर बटनिय टच पण्णुंगा। अप्पो तान ना पोर्र अडुत्त वीडियोवोड नोटिफिकेशन वरुम। சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஃப்ரை செய்கிறதுக்கு நான் 1 பேக்கெட் பேபிகார்ன் எடுத்திருக்கேங்க. பேபிகார்ன் வந்து பேக்கெட்லேருந்து எடுத்ததுக்கப்புறமா 4 to 5 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் பாதி அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுருக்கோங்க. தண்ணி வந்து லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்கும் போது இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சால்ட் சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ நம்ம பேபிகார்ன் வந்து 1 பை 1 அதில் போட்டுக்கலாம். நம்ம பேக்கெட்டில் உள்ள எல்லா பேபிகார்னையும் இதில் நம்ம போட்டுக்கலாங்க. இப்போது இதை நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம லைட்டாக அப்படியே உள்ளே அழுத்தி விட்டுக்கலாம். இப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டாங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கீழே அமுத்தி விட்டுருங்க. அமுத்தி விட்டு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம அதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நம்ம வச்சுருந்தோம். இப்போ பேபிகார்ன்லாம் பாருங்கள் நல்லா பாயில் ஆகிடுச்சு. இப்போ தண்ணியில் நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு வேறு ஒரு பிளேட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 4 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு வந்து கொட்டிக்கலாம். நெக்ஸ்ட்டு அதில் கார்ன்ஃப்ளார் 3 ஸ்பூன், அரிசி மாவு 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். கிறிஸ்பினஸ்ஸாக இருக்கும், அதுக்காக நம்ம அரிசி மாவு வந்து சேர்க்குறோம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிக்சிங்க்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், பெப்பர் பவுடர் 1/2 ஸ்பூன், கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஃபுட் கலர் தேவையான அளவு, வேணானா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிடலாம். இந்த மிக்சிங்க்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டுட்டு ஒரு ஸ்பூனால் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சுங்க. இப்போ இதில் பேபிக்கான ஒவ்வொரு பீசஸை நம்ம போட்டு நல்லா மேக்னேட் பண்ணிக்கலாம். பேபிக்கானோட எல்லா பீசஸையும் மசாலாவில் போட்டு நல்லா கோட் பண்ணியாச்சு. மசாலாவில் கோட் பண்ண பேபிக்கானை ஃப்ரிட்ஜில் நார்மல் டெம்பரேச்சரில் ஒரு 1/2 ஹவர் நம்ம மேக்னேட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் ஆயில் விட்டுருக்கோம். ஆயில் ஹீட் ஆகிடுச்சிங்க. இப்போ வந்து நம்ம மேக்னேட் பண்ண பேபிக்கான 1 பை 1 போட்டுக்கலாம். பேபிக்கான் போட்டோன்னே ஸ்டவ்வை வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் தாங்க வச்சு ஃப்ரை பண்ணணும். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணும் போது மேலே மட்டும் ஃப்ரை ஆகிருக்கும், உள்ளுக்குள்ளே வந்து வேகாது. அதனால் நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு தான் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். இந்த கடாயில் எந்த அளவுக்கு இடம் இருக்கோ நான் அந்தளவுக்கு வந்து இந்த பீசஸ் வந்து நான் போட்டுக்கிறேன். அதில் ஒரு 5 பீசஸ் கூட போட்டிருக்கேன். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம ஃப்ரை பண்ண எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் வந்ததுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் பக்கம் திருப்பி விட்டுக்கலாங்க. பேபிக்கான மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம ஃப்ரை பண்ணிகிட்ருக்கோம். 1 சைடு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள் இவ்வளோ கலர்லாம் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு, நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. பாருங்கள் பார்க்கும்போது தெரியுது நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. இப்போ இந்த பக்கமும் ஒரு 2 மினிட்ஸ் வந்து நல்லா ஃப்ரை ஆகட்டும். பேபிகார்ன் டபுள் சைடும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுங்க. இப்போ இதை எடுத்துடலாம். ஒரு பிளேட்டில் டிஷ்யூ வச்சுட்டு அது மேலே நம்ம இந்த பேபிகார்னை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம்.
நல்லா கிறிஸ்பியான பேபிகார்ன் சூப்பராக ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள். பார்க்கும்போது யம்மியாக இருக்குல்ல. கிறிஸ்பி டேஸ்டியான பேபிகார்ன் ஃப்ரை ரெடி. டீ டைமில் இந்த ஸ்நாக்ஸை நீங்கள் சாப்பிடும் போது வேறு லெவலாக இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.